எக்ஸ்ட்ரா என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட்னாலும் ஜாலி, இவர் எக்ஸ்ட்ரா கூடுதலாக ஜாலி தரக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ணன் வி மதியழகன் தயாரிப்பில், டைரக்டர் ராஜேஷ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும், உருவாகி கொண்டிருக்கும் அரசியல் சாமானியன் லீசர் வெளியீட்டு விழாவிற்கு வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் மேடையில் அமைந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இங்கே முதலில் அழகாக பேசிய அருமைக்குரிய நடிகவேல் எம் ஆர் ராதாவின் முதல்வர் அண்ணன் ராதாரவி அவர்கள், அவர் வந்து ஆரம்பத்திலிருந்து ரொம்ப பழக்கம். நான் ஹீரோவான முதல் படமே ராதாரவி வீட்டுக்கு ரைட்டில் நான் குடியிருக்கும் பொழுது அந்த ரவியின வீட்டிலேருந்து மொத முதல் இன்னைக்கு ஹீரோவை பண்ணி கூப்பிட்டாங்க. அதிலிருந்து எத்தனையோ படங்கள் அவர் நடிச்சு உதவிட்டு ஏற்றிருந்தீங்க. அவரோட நடித்த என்னை விட்டு போகாது, பொஞ்சுவரங்காவேரி, ராசாவன் நம்பி மூணு படமே ஹிட்டு, இது நாலாவது படம். கிட்டத்தட்ட 89க்கு அப்புறம் இப்போ தான் ஆக்ட் பண்ணுறாரு ரவியனும் கூட. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரவியனும் கூட நடிக்கிறது. அதே மாதிரி நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் இதில் யார் ஹீரோ அப்படின்னு கேட்கலாம். இதில் ஹீரோ வந்து கதையும் திரைக்கதையும் தான். இரண்டாவது ஹீரோ சாமானியன் டைட்டில். அந்த சாமானியனுடைய வெளியீட்டு டீசர் வெளியீட்டில் வந்திருக்கும் எல்லாம் இங்கே எல்லாரும் இருக்கேன். அப்புறம் சிநேகன் சாரே சொல்லிட்டேன், கவிஞர் அவர் அழகாக இருக்காரு, அவர் நடிக்கிற ட்ரீப் பண்ணாலும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ராகேஷ் சார், பாஸ்கர் சார், ஹீரோயின் பேர் என்ன, நக்ஷா அவர்கள், ஏன்னா ஜோடி இல்லை, எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணாலும் அதில் ஹெல்ப் பண்ண விட்டார். இங்கே கூட வர்றது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கனகா வர்றதா இருந்துச்சு, ஆனால் சந்தான பேர் வந்தோன்னா வரமாட்டி போயிடுச்சு, வீட்டு போயிடுச்சு. அழகாக பேசி போனால் அவர் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு, போகிறவில்ல நான் இருக்கு நீங்கள் வந்து போயிருக்காரு. இதே தேட்டர் தான் கிருஷ்ணன் தேட்டரில் நான் கலகாட்ட ரிலீஸ் அன்னைக்கு நான் கங்கை மாறினேன், எல்லாம் வந்து இங்கே பார்த்தான். அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு தேட்டர்லேயே மிகப்பெரிய விழா நடந்த இந்த ஊர்லேயே வந்து இந்த தேட்டர்லேயே வந்து இந்த சாமியை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டுக்கிறேன், வே முந்தான நாள் நைட்டு தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இடம் மாறியாச்சு, அது கிருஷ்ணனை தெரியல போடுறாங்க சொன்னாங்க. திடீர்னு சொன்னோன்னே வேணா நிறைய இடம் இருக்கும், உங்கள் மன்றங்க வரச்சுன்னு சொன்னாங்க. நேற்று காலையில் ஒரு சில பேருக்கு நான் சொன்னேன், அந்த ஒரு சொன்ன ஒரு வார்த்தைக்காக உடனடியாக அங்கிருந்து எல்லாம் கிளம்பி இங்கே வந்து பெருமை சேர்த்த எனது உடம்புறவா சகோதரர்கள், என் தாய் தந்தையோட மதிக்கிறவர்கள், என் ரசிகர்கள், யாரை நம்பி நான் பறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்ன வாங்கடா வாங்கின மாதிரி ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அத்தனை வெற்றி படங்கள் நம்ம ஊர் அளவுலேருந்து பாட்டுக்காரிலேருந்து 88 படம், 89 படம், 8 படம், 94 படம், 20 படம் கண்டினியூவாக ஹிட்டு கொடுத்த ஒரு ஹீரோனா அது காரணம் இந்த தமிழக தாய்மார்களும் என் மன்றங்களும் மன்ற சகோதரர்களும் ரொம்ப நேரம் பேச நினைச்சேன். ஆனால் கடைசியில் என்னன்னா ஒரே விஷயம் இல்லையோ, இப்போ பேசிவிட்டு லாஸ்ட்ல தருவாங்க, டைம் பத்தாது. அடுத்த ஷோ வாங்கிங்களா? அதே நேரத்தில் வந்து இங்கே உண்மையிலே முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்து பத்திரிகையாளர்கள், நான் வந்து மேக்சிமம் மேடையில் ஒரு மைக்கு இருக்கும், அது ரெண்டு மைக்கு இருக்கும், இத்தனை மைக்கு இத்தனை கேமரா தான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் எனக்கு வந்து மனசார பாராட்டுன்றது எந்த விஷயமாக இருக்கட்டும், அது சினிமாவோ அரசியலோ பொது வாழ்க்கையோ பொது நிகழ்ச்சியோ, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரே மூலதனம் பத்திரிகையாளர்களும் ஊடகங்கள் தான். ஊடகங்கள் டிவியில் செய்தியாளர்கள் எப்படி போய் சேர் மக்கள்கிட்ட போய், அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களை பாராட்டியே தெரிய வேண்டும். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் மேதை ஆய் பண்ணும்போது நினைச்சேன் 44 கூட ஹீரோ ஆகிட்டப்பா, ஏன்னா நான் வந்து சினிமாவுக்கு உரிமைக்கிற ஜாஸ்தி ரைட்ஸ் உண்டு எனக்கு. 5 வருஷம் தேட்டரில் விளைஞ்சு, 5 வருஷம் டிக்கெட் கிழிக்கிறது, கொடுக்கறது, கேஷியர், ஆப்ரேட்டர், அத்தனை போஸ்ட் ஓட்டுறது, பெயிண்ட் பண்ணுறது, எல்லா வேலையும் 5 வருஷம் பார்த்துட்டு மெட்ராஸ்க்கு வந்து 2 வருஷம் கஷ்டப்பட்டு டைரக்டர் அசன்டேட் ஆகி 40 வேலை செஞ்சு
அதுக்கு ஒரு ஹீரோ வந்து இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிக்கிறேன், அத்தனை படம் ஒர்க் பண்ணி இதில் எந்த உண்மையிலேயே எல்லா சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு எண்ணங்கள் உருவாகுது. எல்லாரும் சொன்னாங்கண்ணா ஹீரோவத்தாடி போகிறான் ஹீரோவத்தாடி போகணும், நான் என்ன சொன்னேன்னு தெரியல, ஆனால் அப்படி போட்டது நல்லதாக போச்சு, அவர் மனசில் வந்து நான் வந்துட்டேன் பாருங்க, அது நல்லதாக போச்சு. ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் சொல்லுவோம், ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை திரைக்கதை ஃபர்ஸ்ட் ஹீரோ சொன்னேன், சாமானியன் செகண்ட் ஹீரோ, மூணாவது ஹீரோ, இந்த கதைக்கு திரைக்கதைக்கு ஏன் நான் நடித்தா நல்லா இருக்கும்னு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு வந்த அண்ணன் வி மதியழகரும் டாக்டர் ராஜகிஷோரும் மூணாவது ஹீரோ. நானும் பாஸ்கர் சொன்ன மாதிரி அவங்க சிஸ்டர்லாம் இருக்கும்போது எல்லா படங்களும் அவங்க தான் ஹீரோனிக்கு வாய்ஸ் பண்ணி கொடுங்க. அருமையான நண்பர், ரொம்ப வருஷம் பழகம், அசன மாதிரி அப்போ டப்பிங் ஆயிடுச்சு ஆரம்பத்தில், நான் அசன் ஆகும்போது அவரெல்லாம் டப்பிங் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட பாஸ்கர் வந்து போகிறப்ப ஒரு ஒரு சின்ன விட்டு தான் ஒரு அப்படியே ஒரு ரெண்டு ஷாட்டு தான், அந்த ஷாட்டு லோகாங்க வைக்கும் கூட அதை குதிச்சு போகிறார், காலு கூட நடிக்கிறது அவருக்கு. அவன் சொன்ன மாதிரி கெட்டப்ப அந்த கண்ணை கண்ணு டயர் சொன்னார், நல்லா வித்தியாசமாக இருக்கு. நான் ஒரே ஒரு ரெண்டு ஷாட்டு தான் வர்றேன், ஃபுல்லாக வர்றாங்க அவர், அவர் நிறைய வர்றாரு, அவர் இன்சுல்ட் அவர் இன்னொருத்தர், ஆனால் நல்லா இருக்கு ஷார்ப்பாக இருக்கு. ஆனால் சாமானியன் டைட்டில் வச்சுக்கிட்டு இது என்ன அப்படி துப்பாக்கி சொல்கிறாங்கன்னா அதுதான் அந்த படத்தினுடைய கதையும் கரு. எல்லாரும் தெரியும் என் ரசிகர்களுக்கெல்லாம் என் தாய்மார்கள்லாம் ராமராஜன் துப்பாக்கி பிடிச்சி என்ன பண்ணுவார், ஒரு வயக்காட்டில் இருந்தவர் ஆச்சே கிராமத்தில் இருந்தவர் ஆச்சே இவரை கொண்டு போய் துப்பாக்கினா யோசிப்பாங்க ஏதோ இருக்குடா, இல்லைன்னாலும் ஒத்துக்க மாட்டான் அவ்வளோ நினச்சிக்கலாம். ஆனால் இது வந்து உண்மையிலேயே அவங்களோட தன்னம்பிக்கை தைரியம் பாராட்டணும் சார், ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் அந்த தன்னம்பிக்கை தைரியம் வந்தால் சினிமா உலகம் ஓகே இருக்கு, ஒரே நேரோட போக முடியாது, பல பாதை இருக்கு, குறுக்கு பாதை இருக்குது, சாப்பாடு இருக்குது, பைபாஸ் இருக்குது, அந்த மாதிரி போகணும், அந்த தன்னம்பிக்கை ரொம்ப பாராட்டணும். கதையை சொன்ன டைரக்டர் கேட்டுக்கிட்டே வந்தேன், இவன் எத்தனையோ கதை சொல்லிட்டாங்க நானும் கேட்டுதான் இருக்கேன், ஏதாவது ஒன்று மாட்டுமான, ஒன்றுமே மாட்டலை, எதுவுமே மாட்டலை, ஏன்னா இப்படி நடிக்கிறது அது 100 கோடி கொடுத்தாலும் தாரமாக நடிக்கிறதுக்கு நான் வந்து திறங்கிட்டு போன வர்க்கத்தில் புறத்தில் எம்ஜிஆர்கள் அவர் சொல்லி கொடுத்த வழி, ஒரு நல்லவரை பாட பண்ணா அதப்பா நான் தேட்டர் வேலை செய்யும்போது ஒரு நாளைக்கு 3 ஷோ டெய்லி பார்ப்பேன், தலைவர் படம், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ரவிச்சந்திரன் படம், ஜெய்சங்கர் படம், ஜெமினி படம், எஸ்எஸ்ஆர் படம், முத்துராம் படம், சிவகுமார் படம், எல்லா படமும் விட்டாளத்திரை பேய் படம் கூட பார்ப்பேன், பிரா படம் பார்ப்பேன். ஆக அப்போ தேட்டில் வேலை செய்யும் போது என்னடா இவர் மட்டும் கலர் கலராக சட்டை ஓட்டு வரார், இவர் மட்டும் லேடிஸை பேச மாட்டார், குடிக்க மாட்டார், தம் அடிக்க மாட்டார், நான் ஒவ்வொரு ஷோவும் வாட்ச் பண்ணுறேன், அப்போ எனக்கு அவர் பிடிக்குது, எல்லா ஹீரோ வித்தியாசம் இருக்கும். ஸோ எனக்கு அது வந்து என்னடா மனசில் இது வேண்டாம், எதுக்கு எதுக்கு வேண்டாம், வந்தால் வரட்டும் வரையில போகட்டும், என்னை விட்டு போகப்படம் கூட ஃபஸ்ட்டு ராஜானி மியூசிக்குக்காக ஒரே ஒரு சாங் மட்டும் நான் பண்ணேன். அதனால் வந்து என்னென்னா இன்னைக்கு வரைக்கும் கேட்பாங்க தம்மடிக்க மாட்டாலும் தேவடிக்க மாட்டோம், எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. ஆனால் 45 படம் போட்டாங்க பாருங்க, 45 ஃபிலிம்ஸ், நான் நினச்சது ஒரு 50 படம் நடிச்சுட்டு 50 படம் ஹீரோங்கிறது நான் தான் தெரியும், நான் எனக்கு தெரியும், 50 படம் சோழ ஹீரோ இது வரைக்கும் யாரும் பண்ணவே இல்லை, நீங்கள் வரலாறு பண்ணிப்பாரு எனக்கு தெரியும், சினிமா வரலாறு ஆரம்பத்திலிருந்து 50 படம் சோழ ஹீரோ யாருமே இல்லை, எனக்கு அமைஞ்சிச்சு, நானும் போய் கூப்பிட்டேன், அது வந்துச்சு நடித்தேன் போனேன், இந்த மாதிரி மேஷம் நடிக்க மாட்டேன் வந்துட்டு போவேன், அது எதப்பட மாட்டேன், பாட்டுக்காரனாகட்டும் கரகாட்டக்காரனாகட்டும். அது மாதிரி நம்ம ஊர் நல்ல ஒரு முதல் படம் இங்கே அறிமுகப்படுத்த குருநாதர் அமரர் அண்ணன் வி அழகப்பன் சார் டைரக்டர், அண்ணன் ராகேஸ்வரை பார்க்கும்போது எனக்கு அழகப்பன் சார் பார்க்குற மாதிரியே இருக்கு எனக்கு. இந்த படம் வந்து 44 படத்தில் இல்லை, டென்ஷன் ஒரு 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 உணர்வு ஏதோ ஒரு பதட்டம் இந்த படத்தை இருக்கு, ஏன்னா இந்த படத்துடைய கதையும் திரைக்கதையும் கொஞ்சம் என்னை உஷார்படுத்துது, முதல் படம் மாதிரி பயந்து பயந்து நடிக்கணும். டைரக்டர் சொன்ன ஒரே காரணத்துக்காக 44 வருஷம் ஆச்சு மெட்ராஸ்க்கு வந்து இது வரைக்கும் நான் தாரி வச்சதில்லை, எங்கே போனாலும் தாரி வைக்க மாட்டேன், நான் 44 இயர்ஸ் ஆச்சு மெட்ராஸ் வந்து 44 வருஷம் ஆச்சு, 45 வருஷம் வரப்போகுது மெட்ராஸ் வந்து, 78 வந்தேன் படமும் 45 படம் வரப்போகுது,
நீங்க என்ன நான் நினைச்சேன் வருஷத்துக்கு ஒரு படம் 40 வருஷம் நான் ஆக்ட் பண்ணேன் முழு வருஷம் நான் இன்னைக்கு விடாம ஃபோன் பண்ணி ஒவ்வொரு ரசிகம் கேட்குறேன் அண்ணா படம் படத்தை என்ன ஆனால் எப்படி இருந்தாலும் நான் எப்பவும் சொல்கிறேன் சத்தியமா சாமானியனா நான் மட்டும் இல்லை இவங்க மட்டும் இல்லை இருக்கக்கூடிய அனைத்து என்னுடைய உடன்பிறப்பு மன்றத்தில் அனைவரும் சாமானியனை வாழ்கிறாங்க யாருமே போய் போலீஸர் இல்லை பணக்காரர் இல்லை சராசரி மனுஷன் வாழ்றாங்க நேற்று காலையில் சொல்லிக்க வந்து கேட்கலாம் மன்ற மாணவர்கள் குமார் இருந்திருக்காரு ஆரியகுமார் அவர் அண்ணன் ராஜேந்திரன் ஆட்டோ கண்ணன் எல்லாம் கம்பெனியும் நாராயணசாமி அண்ணன் எல்லாம் நீங்கள் வந்திருக்காங்க தான் இறங்க அனுப்பிவேன் எல்லா அரசு அரசு எல்லாமே சொல்லி கொடு கொடு வந்து சார் முதல் சொன்னா எல்லாம் சொல்லிக்கலாம் சரியில்ல அவங்க அது சொல்லிட்டேன் முதல்ல எல்லாம் வரணும்னு கேட்டாங்க வேணாம் பழகிக்கு வாங்க அங்கே ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி எனக்கு ரொம்ப அதாவது அந்த குறுகிய காலத்தில் கூட பார்க்கணுங்கிறதுக்கு அந்த வேலை இன்னைக்கு சத்தியமாக லைஃப்பில் யாரை மறந்தாலும் சரி நான் கடைசி வரைக்கும் மதிக்க வராது அந்த மதியிருக்கிற ஒரு ராகேஷ்வரர் இந்த நேரத்தில் அந்த அப்புறம் பண்ணது அதேமாதிரி லைஃப் லாங் நான் கடமைப்பட்டிருக்கிறது என்னுடைய ரசிகமன்ற உடம்புறப்புகள் அது வந்து பெரிய விஷயம் யாராருக்கும் வரும் ஆனால் எல்லாருக்கும் ஈஸியான வார்த்தை மக்கள் நாயகன் மக்கள் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ மக்களுக்கு என்ன பிடிக்கும் எல்லாரும் பண்றாங்க எல்லாரும் குடிக்கிறோம் எல்லாரும் கம்பெனியும் அப்படி இல்லையே நமக்கு நமக்கு குடிக்கல இப்போ மலேசியா மந்திரி சார் வந்து வந்துடுறாரு குலசகன் சார் போயிட்டு அந்த சட்டையை பார்த்தோம்னா மலேசியன்னு தெரியும் அது மலேசியா பத்தே சட்டை எங்க ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த சட்டையை பார்த்தா ஏன் சட்டை நிறையப்படுறாங்க ஆனா அவர் உஷார் இந்த படத்துல அவங்க கலர் வரவே கொடுத்துட்டாரு ஸோ அவருடைய டைரக்டர் எனக்கு கொண்டு வரான்றது இந்த கெட்டப் வந்து அவருடைய குருதாக தாடி வச்சு மீசை வச்சு ஒரு டைப் அவர் பண்ணுறாரு ஏன்னா அப்போ தான் அந்த கதைக்கு கரெக்டாக வரும் ஃப்ளாஷ்பேக் வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி வரும்ன்றாரு கதையை சொன்னால் இவர் இன்ட்ரோ சொன்னார் நான் எத்தனையோ படம் கேட்டிருக்கேன் நானும் டைரக்ஷன் பண்ணிக்கேன் கேட்டிருக்கேன் ஆனால் இந்த படத்தில் ஒரு இன்ட்ரோ மாதிரி இது வரைக்கும் உலகத்தில் எந்த படம் வரல அதை யாராலும் கணிக்க முடியாது அதே கணக்கு படத்தில் யார் அந்த ஒவ்வொரு கொலையாக பண்ணுறதை கண்டுபிடிக்க முடியாமல் கடைசி தெரியுமோ அதையும் இந்த படத்தில் இன்ட்ரோல் ஸ்டார்ட் பண்ணார் சார் சூப்பர் நான் டைரக்டர் ஹீரோ தான் ஆனால் இன்ட்ரோல் நினைக்கவே இல்லை பெரிய அருமையான இன்ட்ரோ ஒரு படத்துக்கு ஆரம்பம் எப்படியோ அதே மாதிரி பாதி இடவேளை இடவேளையில் தான் போயிட்டு வேம்பா அவர் உள்ளே வருவோம் அவர் சொல்லும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் இருக்கா இல்லை ஒரு சாங் இருக்கா இல்லை இங்கே கதை உட்கார வச்சுக்காரு ஏன் கூட பார்ப்பா அப்படி சார் நான் கேட்கணும்ல ஹீரோ சொன்னீங்க ஹீரோ பேர் கேட்கணும்ல சார் நீங்கள் இன்றதே கதை சொன்னீங்க இதில் எனக்கு ஜோடி இல்லை பாட்டு இல்லை ஃபைட் இல்லை கேட்டேன்னா ஏன் கதை இந்த நேரத்தில் இந்த மட்டத்தில் இது ரொம்ப பிரமாசம் போக்கி செகண்டாக சொன்னாங்க அருமையாகவும் கேட்டு ஆ சொன்ன மாதிரி நாங்கள் உங்களை நான் ஒரு டேரக்டர் நாங்கள் நேரம் கரை சொன்னேன் பண்ணிட்டாங்க நிச்சயமாக யார் தடுத்தாலும் சரி என்னைக்கு எந்த காலத்திலையும் சாமானிய வரலாறை மாற்றவே முடியாது அதை திருத்தவே முடியாது அந்த டைட்டில் எனக்கு பயங்கரமான முகம் டைட்டில் வந்து ரொம்ப பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கணுமாங்க அது சும்மா இல்லை டைட்டில்ன்றது பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும் சார் மதியலைன்னா இன்னைக்கு எத்தனையோ வருஷம் 100 வருஷம் ஒரு பேர் ஒரு குழந்தை பிறந்த என்ன பண்ணுறான் உடனே ஜோசியத்தை போகிறோம் ஒரு படம் டைரக்டர் டைரக்டர் டைரக்ஷன் பண்ணுவார் அப்படம் அடுத்து முடிஞ்சு ரெடியாகிட்டு இருக்கும் இங்கே பொண்டாட்டிக்கு பிள்ளை வந்துடும் பிள்ளை வந்தோம்னா பார்த்துட்டு வேறு டக்குன்னு வேற ஜோசிச்சு ஓடுவார் பிள்ளை பிறந்துருச்சு என்ன ராசி என்ன லக்னம் என்ன நட்சத்திரம் என்ன இனிஷியலில் பேர் வைக்கலாம் உடனே அவரை சொல்லுவார் உடனே தேடி பிடிச்சி நீங்கள் கே வைக்க அப்படின்னு சொல்லுவார் உடனே அவர் டைரக்டர் வந்து படம் டைரக்ட் பண்ணவர் அந்த பையனுக்கு கே கண்ணன் வச்சுட்டேன் அந்த படம் டைட் பிடிச்சு சரி பையன் வந்து நேரம் படம் ஹிட்டு ஓகே அடுத்த படம் அது வளர்ந்துக்கிட்டு இருக்கான் பையன் அதே மாதிரி அடுத்த படம் வந்துச்சு அடுத்த படம் வரும்போது நம்ம மாதம் ஆயிடுச்சு மறுபடியும் உலகம் பிறந்துச்சு ஓடுறாரா முதல் படத்தை ஓபிக்கு ஓடி ஓடி இல்லை நான் கேட்குறேன் என்ன அப்படின்னு நீ எதனால் அவன் என்ன ராசி அவன் என்ன கேப்பில இதுக்கு உடனே ஓடுவார் இப்போ யாரா ஒருத்தர் இல்லப்பா மொத பையனுக்கு கண்ணன் பேர் வச்சுட்டேன் இப்போ டைம் இல்லை இது கண்ணன் 2 அவன் சொல்லுவோமா சொல்லுவோமா ஓ நான் டேரக்டர் தான் அவன் டேரக்டர் தான் இல்லை என் பையனுக்கு அருப்பு வச்சிருக்கேன் இன்னொரு பையன் இருந்தால் அருப்பு கூட வைப்பேன் ஏன் நான் என் பிள்ளைய பார்க்கும்போது ஓம் பிள்ளைய பார்க்க மட்டும் உனக்கு தோசியம் ராசி இன்ஷியல் வேணா அதுக்கப்புறம் 2 என்ன 2 எத்தனையோ கவிஞர் எழுதி கொடுத்து போயிருந்த கவிஞர்
சக்கரத்தை எந்த ஒரு கவிஞனுக்கும் 1000 இல்ல 5000 இல்ல 50 பாட்டு எழுதினாலும் எழுதின வார்த்தை வராது, அதான் கவிஞ. அதே மாதிரி திறமையை உள்ள மனித கொள்கை தமிழ்நாடு, எத்தனையோ டைட்டில், எத்தனையோ படம் பண்ணி 5000 படம் எடுத்தாச்சு, இவ்வளோ டைட்டில் இருக்கு. அதில் டூ என்ன டூ டூ விட்டா டூ கூட்டு போயிருவோம். எங்க சார் அமரானே கூட கூப்பிட்டாரு, பேர் போயிட்டாரா? அந்த தம்பி கரகரம் டூ போடுவோம் அண்ணே, ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும். வச்சாச்சு, ஆடியாச்சு, ஓடியாச்சு, முடிஞ்சு போச்சு. நீ அதை போய் தரப்படாது. இல்லை இல்லை, நான் கனகாரம் அதெல்லாம் இந்த ராமப்படேன் அப்படியே வந்தாங்க. அந்த டூன்ற வேலையை வேணாம். அப்புறம் ஒரு ஆட்டம் விஜய் மிண்டன் சார் வந்தார். வணக்கம் சார், இப்போ தான் பேசிக்கிட்டு நேரத்தில் வந்துட்டீங்க காலையில், சொல்லுங்கள் சார் ஒரு படம் ஒன்று. சரி சொல்லுங்கள். டைட்டில் கோலிசோடா போச்சு, முடிஞ்சு போச்சு, அதே முடிஞ்சுட்டான். அவ்வளோதான், என்ன தான் சேர்க்க மாட்டேன், அதல்ல. சாமானி என்ற வார்த்தை இன்னைக்கு எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அன்றாட வார்த்தை. அது எங்க வந்து அமைதி பாருங்க. போன வர்றதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கேமராமேன் டைரக்டர் கதை சொல்றாரு, அந்த கதை கொஞ்சம் அபார்ட் வாங்குற மாதிரி இருந்துச்சு. சரி நடிச்சு தொலைவோம், எல்லாம் சும்மா போட்டு நம்மளை ஓட்டு வந்து பிடிக்கிறாங்கன்னு சொல்லி சரி கேட்டேன். டைட்டில் என்ன சொன்னார், அழகர்னார், நமக்கு இந்த இதான் வர கேரக்டர் மேலாம் சரியாக தட்டப்படுறது வேற பேர். அவர் சாமானியனார், ஏ நல்லா சார் அப்படின்ட்டு போனக்கப்போ தான் அம்மீடி ஒருத்தர் கேட்டு அசு போயிட்டேன். டைட்டில் இல்லையா சாமானியன், இந்த டைட்டிலுக்காவது பண்ணிவிடும் கொஞ்சம். திடீர்னு வந்தாங்க இவங்க வந்து கதை சொன்னாங்க, டைட்டில் கொஞ்சம் மாற்றம் கழிப்போம் சார். திடீர்னு சார் சாமானியன் சார் சூப்பர் சார்ன்ட்டேன். இந்த டைட்டில் அவ்வளவு முக்கியமானது. நீங்கள் பழையாவது படம் பாருங்க, எங்கள் வீட்டு பிள்ளையா அது எம்ஜிஆர், நன்னாரா எம்ஜிஆர், ஒளிவிளக்கா எம்ஜிஆர், பழையான பார்ப்பாங்க எல்லார் படமும் கரெக்டாக ஞாபகம். அதனால் டைட்டில் வந்து ரொம்ப முக்கியம். சாமானியன் டைட்டில் நமக்கு வந்து சேர்ந்ததில்ல, அது இறைமுத்து வரப்பிரசாதம், இறைமுத்து வரப்பிரசாதம். அதில் என்ன நெய்கிட்டு நடிப்புக்கு என்ன சார் நடிப்பு? நம்ம சொல்லணும் அந்த காலத்தில் நம்ம என்ன போய் ஃபைட்டு பண்ணி இது பண்ணி கொடுத்து சார் ஃபைட்டு ஓகே, அது எப்படி பண்ணுவோம் பண்ணிக்கலாம். எப்படியோ பண்ணாலும் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் கதை பண்ணாலும் திரைக்கதை பண்ணாலும் ரசம் எழுதினாலும் விடுதலினாலும் நீங்கள் ரிலீஷன் போட்டால் போர்டை பார்த்துட்டு உள்ளே வர ஆளு தான் என்னுடைய ரசிகம் மட்டும் உடன்பிறப்பு. நீங்கள் வந்து வந்தால் போங்கயா, பொம்பளையும் பேசுகிறாங்க ஜெய மோசம் அண்ணே, தம்பி இல்லை ஏன் வரப்படுற சினிமாவில், அட சினிமா அப்படியா நீ டிவியில் வாயா, நான் அவனை பார்க்கணும் எனக்கு ஒருத்தம் போக முடியும் அண்ணே, நடித்த ஹீரோ தான் ஹைப் பண்ணணும், இல்லை நான் சூசை பிடிக்குவேன் அடப்பாவி அப்படின்னு ஒருத்தம் பண்ணி என்ன ஏதோ நடினேன் சும்மா காலம் மாறி போச்சுண்ணே, என்ன இதையும் சொல்றீங்க அதையும் சொல்றீங்க, இதையா நான் கேட்கறது? ஒரு அம்மா போன் பண்ணி சேர்த்துல இருந்து இல்லை இல்லை நீ விட்டுக்க நீ டிவிக்கு வாங்க வர்றேன், நீ வரும்போது மாத்திட்டீங்கன்னா என் புருஷன் மாத்தா பொண்ணு விடுவேன், அது நம்ம சொல்லுது, நான் வருவேன் நீ டிவி சேனல் மாற்றி விடுறான், நீ மாத்தான கொண்டு விடுவேன் அப்படின்னு மிரட்டுதான் அந்த மாதிரி. ஆனால் எனக்கு ஒரு அந்த டைம் வரட்டும், ஆனால் உண்மையிலே என்னன்னா 50 வருடம் நினைச்சேன் ஆக்ஷன் டைஸ், 50 வருடம் நடிச்சு விட்டு 50 வருடம் ஹோ சோனோ ஹீரோன்ற பேரோட டக்குன்னு விளையிட்டு டைரக்ட் பண்ணுவோம் அப்படிதான் நினைச்சேன். ஏதோ துரதிசோசம் 2010 ஆக்ஷன் டைப் ஆக்ஷன் டைம் மிகப்பெரிய ஒரு இது வந்து தப்பிச்சு வந்தோம். அப்புறம் 1 வருஷம் படத்துக்கு 2 லட்சத்துக்கு போனோம், பார்த்தேன் 5 படத்தை தள்ளி பண்ணிட்டேன், 50 வேண்டாம் 45 போதும், ஆனால் மேதை 44, இந்த 1 படத்துக்கு என்ன பண்ணுறது அப்படி யோசிச்சு கேட்டு இருக்கும்போது நல்ல புண்ணியாங்க 2 பேர் வந்து அழகான கதையை சொல்லி இது 45 படம், அவர் ஒரு சீன் ஒன்று குத்திட்டார் முதல்லையே ப்ரொடியூசர், அவர் என்ன சொல்லுமா ஆரம்பத்தில் வி மதியலகன் மீன்ஸு அது வீணாலும் வெற்றி மதியலகன் சொல்கிற மாதிரி அவர் சொன்னார், அவர் நடிக்கிறாரு டைரக்ட் பண்ணுறாரு டைரக்ட் பண்ணுறாங்க என்னமோ கதை போட்டாங்க சாப்பிட்டு நல்லா இருந்தது சார். நான் 1 படத்தில் நடிக்கிற தமிழ் நடிக்கிறதுக்கே பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் ஒரே இடத்துல 5 லாங்குவேஜில் போட்டீங்க, நான் 5 லாங்குவேஜில் நடிக்கிறது ஒன்றுமே ஃபஸ்ட் டைம். இன்னொரு பெருமையும் உண்டு, அது நான் சொல்கிறது எல்லாமே இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுடைய அன்பு தாய்மார்களுக்கும் என் உயிரினும் மேலான ரசிகர் பண்ணுறது நான் சொல்கிறேன். என்ன செய்யற சொல்லு, நடிக்க மாட்டேன் நடிக்க மாட்டேன் நடிக்க மாட்டேன் நீங்க ஒத்துறாங்க,
ஹீரோவாத்தான் அடிப்பாராம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்ல கதை, திரைக்கதை. இப்போ ராதாரவி சொன்ன மாதிரிலாம் அன்றைக்கி பாஸ்கர் சார்லாம் உண்மையிலேயே ஆர்எல் பாஸ்கர்லாம் எம்எஸ் பாஸ்கர்லாம் எங்கேயோ எவ்வளவோ போயிட்டு டெவலப் பண்ணுறாங்க. என்ன படங்கள் ஜீவில் பார்க்குறது? மேலும் கவிஞர் இருக்கிற சினேகனாக பேசுகிறார். அவர் பேச்சு என்ன மீன் குஞ்சு நீந்த கற்றுக் கொடுத்த மாதிரி அவர் அடிக்கிட்டே போனார். சினேகனே பார்த்தோன்னா அவரே ஓ நடிக்க நடிச்சு நடிக்க என்ன நடிச்சிருக்காரு. வெரி குட், வெரி குட். வந்துடும், விடாது. நடிக்கணும் இருந்தால் நடித்தே தீரணும், அதில் மாட்டுக்கிறது இருக்க முடியாது. அதை குடிய ராம்ஜி என்ன பார்க்குறீங்க, அதே கேட்டப் ராமராஜன் முடி எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒயிட்லேயே முடி வச்சு அதே தயாரிக்க. அப்படியே பார்த்தா மக்களோட ராம்ஜி என்ன அது ஞாபகம் இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் கூட வயசு மாறல. நான் பா 20 வருஷம் முன்னே பார்க்கும்போது அப்படியே இருக்கிற சந்தோஷம் எல்லாம் ஏதனுடைய ஆர்வம் ஆண்டு வரோம். அதாவது அருமையான ஒரு டைட்டில் வச்சு எனக்கு ஒரு நல்ல கதையம் ஹீரோயின்ஸ்லாம் பேர் ஒத்து சொல்லிட்டு நக்ஷா ஹீரோயின் நக்ஷா அவர் எல்லாரும் அவர் நந்தா பெரியசாமி அவர்கள் நம்ம சார் சண்டு மாஸ்டர் மிரட்டல் செல்வா அவர்கள் அருமைக்குரிய கேமராமேன் சார் அருள் உங்கள் அருள் எனக்கு வேணும் இல்லைங்களா எடிட்டு சாரு கோபி சார் சார் அண்ணா படத்தில் பணியக்கூடிய அத்துணை டெக்னீஷியன்கள் அது மாதிரி கதை தம்பி கார்த்திக் கார்த்திக்குமார் பேசலாம் முதல்ல சரி ஐயோயோ அதே பார்த்தேன் செட்டிலே பார்த்தேன் பிரம்மாமன் ஒருக்கர் டைரக்டருக்கு வச்சேன் ஒரு அர்ஷன் ஒன்று ஒரு ஆள் போதும் அவர் ஒருத்தர் போதும் எல்லாரையும் போகிற கார்த்திக் குமார் என் கதை என் முதல் கதையே ராமராஜனா அப்படின்னு சொல்லினாரு ஆண்டவன் நம்ம என்ன பண்ணுறேன் எல்லாம் கடவுள் கொடுத்த வரணும் அவ்வளோதான். அந்த ஜீவி வாக்கு தான் உண்மையிலே வந்து இதெல்லாம் நினைக்கலை. இப்போவும் நினச்சா இது கனவா இது நினவா எனக்கு தெரியுது உண்மையை சொல்லிட்டேன். நான் இத்தனை பத்திரிகைகளும் நான் பேசுறது கிடையாது எனக்கு. எல்லாரும் பேட்டி வேணும் பேட்டி வேணும் பேட்டி வேணும் என்ன பேட்டி இல்லை எதையாவது சொல்லணும் இது எதையாவது சொல்லணும்னா எங்க நான் மீட்டிங்கும் போகல ஷூட்டிங்கும் போகல எதையாவது பேசுங்கன்னா இன்னங்க நீங்கள் எதையாவது பேசுங்க ஷூட்டிங் கிடையாது மீட்டிங் கிடையாது சும்மா இருக்க வீட்டில் ஏதாவது கொடுங்க சார் ஏதாவது கொடுக்க முடியாது சார் சும்மா அப்படி சொல்ல முடியும். நான் போன வாரம் அந்த மறந்து உட்காந்துருக்கேன். நீ 10 வருஷங்களுக்கு கேட்டீங்கன்னா ஏன் சொல்லுவா வரட்டும் வரட்டும் அதாவது யாருமே கோபம் இருக்கலாம் பத்திரிக்கையாளர்களாம் என்ன பேர் தர மாட்டார் அவரா பேர் தர மாட்டார் பேசி இப்போ நீ கேளுங்க சொல்லு சாரை பற்றி சொல்லு பிடிச்ச சொல்லுவேன் டிரைவர் சொல்லுங்க எல்லாம் சொல்லுவேன் டிரைவர் ராஜேஷ் என்னுடைய நண்பர் ஒரு மூலமாக தான் இந்த படம் வந்தது வந்தது எனக்கு பெரிய ராஜேஷ் என் ஃப்ரெண்டு ஒரு மூலமாக வந்து அப்படியே வந்தது அந்த படம் வந்துச்சு அந்த இன்றைக்கி இருந்தாலும் மறக்க முடியாத ஒரு நபர் என் ராஜேஷ் அவர் அதான் இன்னும் கூட இப்போ பேர் வந்துருச்சுல இப்போ நீ சிவா பேச சிவா என்ன பேசுவேன் ஒன்றும் பேசவே இல்லை எனக்கு நான் நிறைய பேசுவேன். ஆனால் என்னென்னா அது எதுவாக இருந்தாலும் நான் நடிகை அப்படிம்போது லாஸ்ட்டில் மைக் வரும்போது கொஞ்சம் அவசரமாக பேசுகிறேன் எப்போவுமே அது ஒரு மீட்டிங்கோ எதாக இருந்தாலும் அந்த லாஸ்ட்டில் மைக் வரும்போது கொஞ்சம் டைமிங் பற்றாது. அதனால் உண்மையில் ராகேஷ் சார் நான் சத்தியமாக சொல்கிறேன் என்னை உருவாக்கின குருநாதர் அமரர் என் குருநாதர் வி அழகப்பன் சார் சாயிலையும் உங்களை பார்க்குறேன் சார். ஏதோ அவரே வந்து எனக்கு முதல் அவரே வந்து என் முதல் கேட்குற மாதிரி அருமையான டெக்னீஷியன் அவர் பட்டுக்கோட்டையே சொன்னார் பட்டுக்கோட்டை தாமனிங்காக வந்திருக்காப்பில் நல்ல உண்மை நல்ல கருத்து நல்ல ஒரு ஆழமான ஒரு டெக்னிக் ட்ரெஸ்ஸே பார்த்துருப்பீங்க அதை கண்டிப்பாக நல்லா வரும் அதில் மாட்டுக்கிறது இல்லை. படத்தினுடைய அத்தனை டெக்னீஷியன் வாழ்த்து போகிறேன். அது மாதிரி நடி கூட நடிக்கக்கூடிய அன்பு தம்பி பாஸ்கர் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் தம்பி ஒரு பேர் முல்லை 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 சார்லாம் பேர் விசாரிக்கிறேன் இல்லை எல்லோருக்கும் நான் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து பெருமை சேர்த்த என்றென்றும் என் மனதில் இருக்கும் என் உயிரினும் மேலான உடம்புறவா மன்ற சகோதரருக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அதை ஒரு துளியும் மாறாது ஒரு துளியும் மாறாது நான் மாற்றவே மாட்டேன் கவலைப்படாங்க தப்பாதவற்றுக்கு போகவே மாட்டேன். நீ 100 கோடி கொடுத்தாலும் 1000 கோடி கொடுத்தாலும் அசிங்கமான படத்தில் ஆய்வு பண்ண மாட்டேன். தரமான படம் கொடுத்து தாய்மார்களுக்கு நான் திருப்திப்படுத்துறதான் அந்த ராமராஜ படம் என்பதை தெளிவாக கூறி வந்த அனைவருக்கும் நன்றி கூறி அண்ணன் புடிசர்களுக்கும் டேரக்டர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.